வாழ்க்கையில பல நேரங்கள்ல சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும், தாமதமாய் கொண்டு இருக்கும், எளிதா முடிய வேண்டும்னு நம்ம நினைப்போம். ஆனா பல தடங்கல்கள் தாண்டி தாண்டி என்னடா அது சீக்கிரமாவே முடியலையே அப்படின்னு நாம நினைக்கிற போல தோணும். நமக்கு பல தடைகள் இப்படியாய் வரும்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் சில நேரங்களில் வன்கண்களின் நிமித்தமாக சாபம் விழுந்திருக்கும். இந்த பொல்லாங்க நெய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்கள், வன்கண்கள், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த 2020 நாம் கடந்து போய் கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2020 ஐ எம் கோயிங் டு ரிவர்ஸ் தி கர்ஸ். God will reverse the curse. நம்மீது விழுந்த சாபத்தை அவர் திருப்ப போகின்றார். ஏன்னா பாவமில்லாத அவர் பாவமானார், சாபமில்லாத அவர் சாபமாக மாறினார், நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கு நமக்கு ஓசியா புஸ்தகத்திலிருந்து 2வது அதிகாரத்திலே அழகாய் 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட இந்த திருப்பத்தை கொண்டு வரும்போது எது நடக்கும் என்றால், முதலாவது ரிவர்ஸ் இன் யோர் ஸ்பீச். நம்முடைய பேச்சிலே ஒரு திருப்பம் ஏற்படும். ஓசியா 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேனால், அக்காலத்திலே என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாகால்களுடைய நாமங்கள் உன் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பையும் இல்லாமற் போகும் என்று சொல்லி. பாகால் என்றால் தி காட், தி லார்ட் என்ற அர்த்தமாம். பாகால் என்று சொல்லும் பொழுது அவங்க பல தேவர்களை வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா ஒரு அழகா கன்னிங்கா அந்த வார்த்தையை வைக்கிறான் பாருங்க சாத்தான். ஏன்னா நமக்கு யாவே யெகோவா, அவர் ஒருத்தர் தான் கடவுள். ஆனால் பாகால் என்று சொல்லும்போது மழையின் கடவுள், வெயிலின் கடவுள், விதைப்பின் கடவுள் அப்படின்னு கடவுள்கள், ஸ்மால் லெட்டர் காட்ஸ் என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. ஸோ அப்படிப்பட்ட பாகால்கள் இனி நம்முடைய வாயிலே இராமல் இஷி, இஷி என்றால் காடஸ், ஆண்டவர் நம்ம அப்படியாய் மாற்றக்கூடிய அளவிற்கு, அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இனி ஒவ்வொரு முறையும் நாம் பேசும்பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கையிலே இப்படி இருந்தது, ஹி இஸ் கோயிங் டு ரிவர்ஸ் யுவர் ஸ்பீச். அவர் பழையவைகளை நினைக்க வேண்டாம், பழைய காரியங்களை நினைத்து புலம்ப வேண்டாம் என்று சொல்லி, பாகால்களையும் நீங்கள் கடந்து வந்த பாதையிலே நடந்த எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து புலம்ப வேண்டாம், நான் இனி பேசும் பொழுதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசப்போகிறேன். பல நேரங்களில் சோர்வடையும் போது பேசுவது எப்படி தெரியுங்களா, நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, நான் ஏன் தான் இங்கே பிறந்தனும், நான் ஏன் தான் இப்படி. நம்முடைய பேச்சு, அவர் வேர்ட்ஸ் கிவ் டைரக்ஷன் டு அவர் லைஃப். நம்முடைய பேச்சு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அப்போ அந்த டைரக்ஷனை மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் ரிவர்ஸ் யுவர் ஸ்பீச் அண்ட் யுவர் லைஃப் வில் டேக் அ சேஞ்ச், தெர் வில் நோ மோர் பி கர்ஸ் என்று சொல்லி அடுத்தது பார்க்கின்றோம். ஹி இஸ் கோயிங் டு ரிவர்ஸ் தி ஆர்டர். எப்படிங்க, வாளாகாமல் தலையாக்குகின்ற தேவன் அவர், கீழாகாமல் மேலாக்குகின்ற தேவன் அவர், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கின்றார். இந்த அதிகாரத்தில் 12வது வசனத்தில் எது ஒரு சாபமாக கருதப்பட்டதோ 18வது வசனத்தில் அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். 12வது வசனத்திலே என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணையும் என்று அவன் சொன்ன அவனுடைய திராட்சை செடிகளையும் அவனுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும் என்று சொன்ன கடவுள், 18வது வசனத்திலே பார்க்கும்பொழுது அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்கள் சுகமாய் படுத்து கொண்டு இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற வசனத்தை பார்க்கின்றோம். What was curse is going to turn into a blessing. அவங்க நமக்கு தீமை செய்யத்தான் நினைச்சாங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மைக்கென்று மாற்றி விடுகின்றார். எதெல்லாம் நம்ம கஷ்டம்னு நினைச்சோமோ, எதெல்லாம் பாடு நினைச்சு கொண்டு இருந்தோமோ, எதெல்லாம் முள் என்று நினைத்து கொண்டு இருந்தோமோ, இட்ஸ் கோயிங் டு பிகம் அ கிரவுன் ஆஃப் க்ளோரி. அந்த முட் கிரீடம் அது ஒரு மகிமையின் கிரீடமாக மாறப்போகுது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க,
காட்டு மிருகங்கள் இதெல்லாவற்றையும் மாற்றி சுகமாய் தங்கும்படி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். What was the curse for us? It's going to reverse the order. இன்னைக்கு அது நடக்க போகின்றது. மூன்றாவது, he is going to renew our resources. எப்படி தெரியுங்களா? Reverse our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த சாபத்தை மாற்றும் திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு திருப்புமாய் மாறும். எப்படி என்றால், அந்த 20-21 அந்த அதிகாரம் முடிய படித்து பார்ப்போமே. ஆனால் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய், அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி தானியத்துக்கு திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும், நான் அவனை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவனுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருக்கிறவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை அப்படியே மாற்றுகின்றார். எல்லாம் மறுமொழி. எத்தனை நாள் நம்ம ரிப்ளை வருமானு காத்திருந்திருப்போம். ரிப்ளை வரவே இல்லையே, ஆண்டவரே ரெஸ்பான்ஸே இல்லையே, எனக்கு ப்ளூ டிக் பார்க்குறாங்க ஆனால் ரிப்ளை வரலையே என்று காத்திருந்த காலமெல்லாம் போய் ஆண்டவர் ஹீ வில் ரெஸ்பாண்ட். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 21-வது வசனத்தில் ஐ வில் ரெஸ்பாண்ட், மறுமொழி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அங்கே இரக்கம் பெறாது, கடைசி வசனத்திலே அந்த அதிகாரத்தில் 23-வது வசனத்திலே பார்க்கும்போது இரக்கம் பெறாது இருந்தவனுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். வாழ்க்கையே மாற்றி போவார். யாரெல்லாம் ஜனம் அல்லாதவர்கள் என்று சொன்னார்கள், என் ஜனம் என்று சொல்வார்கள், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சாபத்தை திருப்புவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, there'll be reverse in our speech. There'll be reverse in our order. There'll be reverse in our life. God morning.